இயேசுவில் என் பாசமிகு உறவுகளே, பிப்ரவரி மாதம் 11 தேதி லூர்து அன்னையினுடைய விழாவை இன்று உலகம் முழுவதும் நாங்கள் கொண்டாடுகிறோம். குறிப்பாக பிரான்ஸ் தேசத்திலே லூர்து நகரிலே இந்த லூர்து கெபியிலே காணப்படுகின்ற அன்னை மரியினுடைய காட்சி கொடுத்த இந்த இடத்திலே இருக்கின்ற லூர்து அன்னையினுடைய திருச்சிரூபத்துக்கு முன்னாலே இருந்து செபித்த அந்த நினைவுகளை மீண்டும் நினைத்து பார்க்கிறேன். பல கோடிக்கணக்கான மக்கள் இன்றும் இந்த இடத்தை தரிசிக்கின்றார்கள். நோய்வாய்ப்பட்டவர்கள் கட்டிலோடையும் படுக்கைகளோடும் இன்னுமாக தள்ளுவண்டில்களிலும் கொண்டு வந்து அந்த அன்னையின் திருப்பாதங்களில் இருந்து வழிந்தோடுகின்ற தண்ணீரை எடுத்து தங்கள் உடல்களில் பூசி அங்கே இருக்கின்ற அந்த தண்ணீரினால் குடித்து அவர்கள் களைப்படைந்து உடல் நோய்களிலிருந்து குணம் வருகின்ற அந்த நிகழ்வுகளை இன்றும் நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அன்னை மாரி காட்சி கொடுக்கிற எல்லா இடங்களிலும் சொல்லுகின்ற ஒரே விடயம், மனமாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள், தன்னுடைய மகனுடைய குரலுக்கு செவி கொடுங்கள் என்பது ஆகும். என் அன்பார்ந்தவர்களே, லூர்து அன்னையினுடைய கெபிகளை இன்று பல இடங்களிலும் பல ஆலயங்களின் வளவுகளிலும் நாங்கள் பார்க்கிறோம். அந்த கெபிகளிலே அன்னையினுடைய திருச்சிரூபத்தை வைத்து நாங்கள் செவமாலை சொல்லுகிறோம், மண்டாடுகிறோம். ஆனால் அன்னை சொல்லுகிற விடயம் இதுதான் இன்றைய நற்செய்தியிலே. குறிப்பாக யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2, கானாவூர் கல்யாணத்திலே அன்னை மரியால் ரசம் தீர்ந்து போகின்ற பொழுது அன்னை மரி சொன்ன விடயத்தை பாருங்கள். அவர் சொல்லுவது எல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த வீட்டிலே, கல்யாண வீட்டிலே ரசம் தீர்ந்து போன பொழுது தன்னுடைய இயேசு ஆண்டவர் மகனிடம் வந்து தீர்ந்து விட்டது, ரசம் தீர்ந்து விட்டது என்று சொன்ன பொழுது இயேசு அவருக்கு சொல்கிறது, அம்மா அதற்கு நாம் என்ன செய்ய முடியும், அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும், எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்று இயேசு சொல்லி இருந்தும் அன்னை மரியின் வேண்டுகோளுக்கு ஏற்ப அன்னை மரியினுடைய அந்த பாசத்து நிமித்தம் அங்கே தண்ணீரை ரசமாக மாற்றி கொடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். என் பாசமிகு உறவுகளே, அற்புதம் அதிசயம் நடைபெற வேண்டுமென்றால் வெறுமனே ஆண்டவருடைய வல்லமை மட்டும் இருந்தால் போதாது, மாறாக அவர் சொல்லுவதை நாங்கள் செய்கின்றவர்களாக மாற வேண்டும். என் அன்பார்ந்தவர்களே, ஆகவேதான் இந்த நாணயத்துக்கு இரண்டு பக்கங்கள் இருப்பது போன்று ஒரு புதுமை ஒன்று இங்கே நடைபெறுகிறது என்றால், மனிதருடைய பக்கமாக இருந்து கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செயல் வடிவம் கொடுக்கிற மக்களாக அவர் சொல்லுவதை செய்தார்கள், ஆகவேதான் அங்கே புதுமை நடைபெறுகிறது. அன்னை மரியினுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் இதோ உம்முடைய அடிமை உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய சொற்படி எனக்கு நடக்கட்டும் என்றபடியால் தான் அன்னை மரியாள் இன்று உலகத்தினுடைய எல்லா பெண்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பெண்ணாக இன்று பரலோக பூலோக ராக்கினியாக முடிசூட்டப்பட்டிருக்கின்றார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, அன்னை மரிக்கு விழா எடுக்கிற நாங்கள், லூர்து கெபியிலே காட்சி கொடுத்த அந்த அன்னையை நோக்கி மன்றாடுகிற நாங்கள், லூர்து அன்னையினுடைய அந்த திருத்தலங்களை வைத்து செபித்து கொண்டிருக்கிற நாங்கள் எல்லோரும் அன்னை சொல்லுகிறது என்னுடைய மகன் சொல்லுவதை செய்யுங்கள் என்பதாகும். நானும் நீயும் அன்னையினுடைய பிள்ளைகளாக பக்தர்களாக இங்கே கூடியிருக்கிறோம் என்றால் அன்னையை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் என்றால் அன்னை காட்சி கொடுத்த அத்தனை திருத்தலங்களுக்கும் விரைந்து சென்று செபிக்கிறோம் என்றால் அன்னை சொல்லுகிறாள், என் மகன் சொல்லுவதை செய்யுங்கள் என்று. அன்னை என்னுடைய மகன் இயேசு ஆண்டவர் சொன்னதை செய்தார்கள், அங்கே புதுமை நடந்தது. நாங்களும் அன்னை மரி சொல்லுகிற இதே வார்த்தைகளை, இயேசு ஆண்டவரின் வார்த்தைகளை வாழ்வாக மாற்றுவோம். அதனூடாக இயேசுவினுடைய சகோதரர்களாகவும் அன்னை மரியின் அன்பு பிள்ளைகளாகவும் வாழ்வில் காட்டுவோமாக. பரலோக பூலோக ராக்கினியே, எங்கள் அன்பார்ந்த அன்னையே, லூர்து கெபியிலே காட்சி கொடுத்த அன்னையே, இன்று உம்முடைய பாதாரவிந்தம் சூழ்ந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவர் மீதும் கருணை கண் கொண்டு பாரும் அம்மா. துன்பங்களால் துவண்டு போனோம், துயரங்களினால் மூழ்கி போனோம், கவலைகளினால் கரைந்து போகிறோம், பொல்லாதன் நோய்கிருமியின் தாக்கத்தினால் அவதியுறுகிறோம். தொழில் இழந்தோம், வேலை இழந்தோம், வாழ்க்கையில் நிம்மதி இழந்து பரிதவிக்கின்றோம்.
உம்மை நாடி வரும் எல்லாருக்கும் எப்பொழுதும் அருள் மலம் இருந்து அருள் பாலிக்கின்ற அன்னையே எங்கள் ஊர்து தாயே. உம்முடைய பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவர் மீதும் கருணை கண்கொண்டு பாரும் அம்மா. நீரங்களை ஆதரியாவிட்டால் யார்தான் எங்களை ஆதரிப்பார்? நீரங்களை கடை கண் நோக்காவிடில் யார்தான் எங்களை நோக்குவா? எங்கள் அன்பார்ந்த அன்னையே லூர்துமதியே, எங்கள் பாவங்களுக்காக உம்முடைய மகனிடத்திலே பரிந்து பேசி துன்பங்களிலிருந்து விடுதலையும் கண்களிலிருந்து வழியும் கண்ணீர்களையும் துடைத்து அமைதியான சந்தோஷமான வாழ்வை பெற்றுத்தாரும் ஆமேன்.